ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் காவேரி அம்மா வீட்டுக்கு வந்து வராங்க. வாங்க வாங்க, நானே வந்து உங்களை கூப்பிடலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. உடனே பைசா எடுத்து இந்த மாதம் வாடகை இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட வந்து கொடுக்குறாங்க. உடனே தாத்தா வந்து வாங்கிக்கிறாரு. முக்கியமான விஷயம், இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காவேரிக்கு தாலி பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானே வந்து சொல்லணும்னு இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போயிடுறாங்க. போன உடனே விஜய் வந்து சித்தப்பாட்டை வந்து சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட பணம் காசு எல்லாமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வீட்டில் வந்து ஓசிக்கிறீங்க சொன்ன உடனே அங்கேருந்து வந்து வாடகையை கொடுத்துட்டு போயிட்டாங்க பார்த்தியா. அதுதான் காவேரி குடும்பம், எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்க, சுயமரியாதை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அப்புறம் விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, உங்கள் நகை நான் வாங்கி கொடுத்த நகையெல்லாம் அவங்க பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, உங்கள் அம்மா பாட்டியெல்லாம் என்ன சொன்னாங்க கேட்குறாரு. எங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே சூப்பராக இருக்கும் சொல்கிறாங்க, ஆனால் யாரோ சொன்னாங்க நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பாரு உனக்கு நகை வாங்கி கொடுத்துருக்கேன், பிடிக்கலை பிடிக்கலன்னு சொல்லியே சொல்லி நீங்கள் மட்டும் எப்போ பார்த்தாலும் கான்ட்ராக்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ நான் மட்டும் இதையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வந்து அவங்க போகிறாங்க. அங்கே பாட்டி எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு காவேரிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு இந்த சண்டையை வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு போகலான்ருந்தோம், அம்மா தான் சொல்லிட்டாங்க இந்த வீட்டை விட்டு வேணா நீயும் வீட்டுக்காரரும் போய்க்கோ நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கங்கா கிட்ட சொல்கிறாங்க. உடனே கங்கா உடனே காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, கங்கா பண்ண சண்டை எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.